Ayesha, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். As usual, looking very pretty. Thank you. So, 50 questions with Ayesha. Are you ready? Yes. Okay, so favorite memory of Sathya serial, சொல்லுங்க. மெமரி ஓகே ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு தலைக்கு அடிபட்டு இந்த மாதிரி லாரி இடித்து நான் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி ஒரு சீன் வச்சாங்க. அப்போ அதுக்கு வந்து அதை பார்த்து எனக்கு ஏதோ சீரியஸாகவே ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து ஒரு குழந்தை கிளம்பி வந்துருச்சு. அது வந்து வந்து இங்கே வந்து என்னை பார்த்தது ஒரே அழுக. என்னோட அப்போ நான் ஹாஸ்பிட்டல் சீன் நடிச்சிட்டு இருந்தேன், ஃபுல்லாக ஹெட்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை பார்த்துட்டு உண்மையிலே எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழுதுச்சு. அதில் நான் ஃபுல்லாக கழட்டி இல்லைம்மா எனக்கு தலைக்கு எதுவும் ஆகலை, நான் ஓகேவாக தான் இருக்கு, இதெல்லாம் நடிப்பு அப்படின்னு சொல்லி இது பண்ணி பீஸ் பண்ணி அமுச்சு விட்டேன். அது வந்து ஒரு மெமரபிள். ஃபர்ஸ்ட் டே அஸ் சத்யா எப்படி இருந்தது அந்த ஃபீல்? எக்ஸைட்டட், கொஞ்சம் பயம், எல்லாம் இருந்துச்சு. ஓகே, பாய்ஸான ரோலுக்கு உங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்கள் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலி வந்து பாய்ஸான ரோலுக்கு அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி முதல்ல பிடிச்சிருந்தது பயங்கரமாக. நான் வந்து கேட்ட உடனே ஓகே தான் சொன்னேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். பிகாஸ் எனக்கு பிடிக்கும், நான் ரொம்ப அடக்கம் அடக்கம் அப்படியெல்லாம் கிடையாது பேசிக்கலி. ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் டு என்ன சொல்கிறது, நம்மள மாதிரியே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி தோணி. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேமரா என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஐயோ ஒரே அழுகையாக இருந்துச்சு, ஐயோ பயந்து போய், ஐயோ நான் பண்ண மாட்டேன், இல்லை நான் வரலை கொள்ளலைன்னு சொல்லி அழுது கிழுது குப்பா அழுக்கி அப்பா. அது ஒரு ஃபஸ்ட்டு டே. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸை எப்படி ரேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் பண்ணதா? எஸ், ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் பண்ணது ஒரு 10 ஒரு 1.5-2 கொடுக்கலாம் போல. ஓகே, உங்களுடைய அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியல. சூப்பர். உங்களுடைய ஃபேவரட் பர்சன் இந்த என்டையர் சத்யா செட்டில் யாரு? இங்க வரா. ஐயோ இவர் வந்து கொஞ்சம் கூச்ச சபாவம், அதனால வந்து வர அப்படி வர மாட்டேன் அப்படி. இது வந்து அப்துல், எங்களோட வந்து சீஃப் யாரா, கோடைரக்டர், கோடைரக்டர்னு சொல்லணுமா இவன் சொன்னான், கோடைரக்டர். எனக்கு ஏன் இவரை ரொம்ப பிடிக்கும்னா, என்னை வந்து இங்கே செட்டில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒருத்தன். நான் தூங்கினா என்ன பண்ணோம், எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணோம், எல்லாமே ஹேண்டில் பண்ணி அப்படியே நான் கரெக்டாக வச்சுட்டு இருப்பான். எல்லாருக்குமே தெரியும் லைக் ஓகே அந்த நீங்கள் நடக்கிறது தான் வந்து எனக்கு லீக்காக எல்லா விஷயம் எனக்கு வந்துடும், உடனே பிடிக்கிறது இவர் தான். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்பவுமே பக்கத்துலேயே கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் யார்? மை சன் ஜூன், ஐ மீன் மை பெட். ஓகே, ஜூன் இல்லையா இப்போ செட்டில் இன்னைக்கு? அவர் கூட்டிட்டு வரமாட்டேன். உங்கள் லைஃப்பில் இப்போ திருப்பியும் யூ வாண்ட் பிரிங் தம் பேக் டு லைஃப்னா அது யாராக இருக்கும்? ஆக்சுவலி என்னோட கூட இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டது வந்து என்னோட டென்த்தில் நான் படிக்கும்போது என்னோட டீச்சர் இறந்து போயிட்டாரு. அந்த டீச்சர் எனக்கு ரொம்ப ஃபேவரெட், ஹி பாஸ்ட் அவே. அப்போது அவர் போனப்போ வந்து ஐயோ அவர் இருந்திருக்கக்கூடாதா, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப இம்பேக்ட் கொடுத்த ஒரு அந்த ஒரு ஃபீலில் இருக்கிறது அந்த டீச்சரோட விஷயம் தான். லைஃப்பில் இந்த விஷயத்தை விட்டு என்னால் இந்த விஷயம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அது என்னது? ஃபோன். ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுவீங்க ஒரு நாளில்? ஃபுல் டே, தூங்கும் போது மட்டும் தான் போட வைப்பேன். ஃபேவரட்டான ஃபேமிலி மெம்பர் யார்? சிஸ்டர். கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் எது? ப்ராடக்டா? எஸ், கோகனட் ஆயில், மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஒன் பர்சன் உங்களை பற்றி எல்லா சீக்ரெட்டும் தெரிஞ்ச ஒருத்தர், ஒரே ஒருத்தர். சிஸ்டர், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, யுவர் கம்ஃபர்ட் அவுட்ஃபிட். லைக் எனக்கு கேஷுவலாக லைக் ஜீன்ஸு, டிஷர்ட்ஸு அந்த மாதிரி போடுறதா, ட்ராக்ஸு, டிஷர்ட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ஃபேவரட் ஒர்க் அவுட் அண்ட் ஃபிட்னஸ் ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஃபிட்னஸுக்கு சம்மந்தமே கிடையாது, இது வரைக்கும் பண்ணதும் இல்லை பண்ணவும் மாட்டேன். ஃபேவரட் ஃபுட் அண்ட் க்யூசீன்? எனக்கு செட்டிநாடு ஸ்டைலில் நான்வெஜ் எது இருந்தாலும் சாப்பிடுங்க. காலையில் எழுந்தோடனே முதல்ல பண்ணுற ஒரு விஷயம் அது. போஸ்ட் கோவிட், கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கே முதல்ல ட்ராவல் பண்ணணுன்னு இருக்கீங்க? ஆக்சுவலி ஃபாரின்ல எங்கேயாவது போகணும்னு ஆசை, அட்லீஸ்ட் ஃபாரின் முடியாதாட்டி இங்கே எங்கேயாவது ஹிமாலயா ஹிமாலயாவது போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை. இந்த கோவிட் டைம்ல என்ன விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்றீங்க? நைட் டிரைவ். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ற பழக்கம் இருக்கா? இல்ல. எந்த இடத்துல யூசுவலா ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க? மால்ஸ். உங்க பெரிய பிகெஸ்ட் டிராவல் டெஸ்டினேஷன் எது? ஆக்சுவலி எனக்கு எண்டர் த வேர்ல்ட் பார்க்கணும்னு ஆசை, அதில் வந்து சுவிட்சர்லாந்து எல்லாமே பிடிக்கும். நிறைய நிறைய அப்படியே பார்த்துட்டு வச்சுருப்பேன், நிறைய இந்த இன்ஸ்டாகிராமில் வரும்போது இந்த பிளேஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எல்லா இடமும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. உங்களோட பெரிய ஒரு நெகட்டிவ் ட்ரேட் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோபம். பாசிட்டிவான விஷயம்? பாசிட்டிவ், ஜோவியல், சீக்கிரமாக மிங்கிள் ஆகிடுவேன். உங்களோட ஒரு பெரிய வீக்னஸ் என்னது? அதே கோபம் தான், அதே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிவிடுவேன்,
உங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்ட ஒரு ஃபன்னியான காசிப் என்னது? பிக் பாஸ்க்கு நான் போனேன்னு சொன்னது. போற சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? எனக்கு தெரியாது. ஒரு ஹிடனான டேலண்ட் ஆயிஷா கிட்ட இருக்குது. ஹிடன் டேலண்டா? ஹிடன் டேலண்ட் வந்து நீங்க வெறல வச்ச ஒரு விஷயம் பண்ணுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது அது ஒண்ணு இல்ல, சும்மா சூப்பர். இது யாருக்குமே தெரியாத என்னோட டேலண்ட் பார்த்தீங்களா? உங்களால் முடியுமா? ஆல்டர்னேட்டிவ் கரியராக ஆக்டிங் இல்லைன்னா என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஹேர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு, ஆனால் ஆகலை. இதுக்கப்புறம் வேற கெரியர்னா தெரியல. இதுக்கப்புறம் இந்த அளவு கம்ஃபர்ட் நான் வேற கெரியரில் இருப்பேனான்னு தெரியல. உங்களை பற்றி மூணு வார்த்தைகளில் டிஸ்கிரைப் பண்ணோன்னா? பைத்தியம், ஜோவியல், அப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறது, கேரிங்னு சொல்லுவேன். சூப்பர். நீங்கள் ஏற்கனவே டாக் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க ஜூ, பட் உங்களுக்கு வளர்க்க பிடிக்கிற இன்னொரு ஒரு பெட்? சிங்கம். சிங்கம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிலீவ் பண்ணுற ஒரு பெரிய லைஃப் கோட்? எவ்ரி டாக் ஹஸ் எ டே. அதை அப்படியே தமிழில் சொல்லிடுறீங்களா? எல்லா நாய்க்கும் ஒரு நாள் இருக்குண்டா. உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும்னா அது என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அது வந்து திடீர்னு வேனிஷ் ஆகி நல்ல எங்கே வேணாலும் போக முடியணும், அந்த மாதிரி ஒரு உங்களோட ஒரு பெரிய கனவு ஆசை? அது இதேதான், எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ணணும், உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறது தான் என்னோட ஆசையே. உங்களுக்கு கோவம் அதிகம் வரும்னு சொன்னீங்க, ஸோ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மூணு ஸ்வேர் வேர்ட்ஸ், மூணு கெட்ட வார்த்தை, யார்கிட்ட ரொம்ப கோவத்தை மேக்ஸிமம் காட்டுவீங்க? மேக்ஸிமம் கோவம் வந்து எனக்கு வந்து நான் பயங்கர ஷார்ட் டெம்பர்ட் ஆக்சுவலி, திடீர்னு கோவம் வரும். அப்படி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட ரொம்ப கோவம் வரும். எனக்கு ரொம்ப அவங்க எது வேணாலும் எனக்கு கோவம் வரும். ஏற்கனவே டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டு இருக்கீங்க, மூவிஸ் பண்ணுற சான்ஸ் கிடைச்சா தலை இல்லை தளபதி யாரை சூஸ் பண்ணுவீங்க கூட நடிக்க? ஐயோ, நான் சூஸ் பண்ணுறேன். அவங்க வந்து கேட்டாங்கன்னா ஓகே. சரி, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கேட்டாங்கன்னா? ஐயோ தலை, ஏன்னா நான் ஒரு தலை ஃபேன். அதனால நோட் பண்ணிக்கோங்க, ஆயிஷா இஸ் எ தலை ஃபேன். ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ். ரீல்ஸ் நிறைய பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், பட் உங்களுடைய ரீல்ஸ் ஃபேவரட் பார்ட்னர் யார்? ரீல்ஸில் ஃபேவரட் பார்ட்னர்னா சிஸ்டர். லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஆயிஷா பண்ணவே மாட்டேன், எவ்வளோ காசு கொடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் பண்ண மாட்டேன். பிடிச்சவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், அப்புறம் திருட மாட்டேன். நல்ல விஷயம். ஒரு ஆக்டராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய சேலஞ்ச்? சேலஞ்சு எனக்கு டான்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். டான்ஸு இல்லை, நான் கொஞ்சம் நான் பயப்படுவேன் பயங்கரமாக. நீ இப்போ எங்ககிட்ட ஏதாவது ஒரு சீன் கொடுத்து நடிக்க சொன்னால் கூட நான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஆனால் டான்ஸுன்னு சொன்னால் கொஞ்சம் பதறிடுவேன். எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை டான்ஸு, நல்லா டான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுடைய வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரெட்னு தெரியும், அவங்கள பற்றி சில விஷயங்கள். அக்ஷயா ஷீஸ் லைக் என்ன சொல்கிறது, சத்யாவில் பார்த்தீங்கன்னா ஷீஸ் த பெட்டர் ஹாஃப். ஓகேவா? அதில் என்ன சொல்கிறது, சத்யாவோட ஒரு 50% அவள் தான். அண்ட் தென் ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் தென் என்ன சொல்ற, ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாள். ஏதாவது சீன்ஸ் வந்து நான் நல்லா பண்ணியிருந்தேன் முதல்ல வந்து அந்த டப்பிங்கில் பார்த்துட்டு சொல்கிறவா அவ. எனக்கு என்ன சொல்கிறது, மோஸ்ட் ஃபேவரெட். ஆயிஷா ஃபுட் விஷயத்தில் ரொம்ப பிக்கியா இல்லை ரோட் சைட்லலாம் கூட சாப்பிடுவீங்களா? எங்கே வேணாலும் சாப்பிடுவேன், டேஸ்டாக தான் போகிறோம். நான்வெஜ் ஆர் வெஜிடேரியன் எது ரொம்ப பிடிக்கும்? யா நான்வெஜிடேரியன். பார்ட்டிஸ் பிடிக்குமா இல்லை ஃபேமிலி கெட் டுகெதர் பிடிக்குமா? பார்ட்டிஸ். பாய்ஷா இருக்க பிடிக்குமா இல்லை கேர்ள்ஸ் டேஸ்டா? பாய்ஷ், பாய்ஷ் ப்ளீஸ். நோ டவுட், நோ டவுட். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அம்மாவா, அதாவது குட் மாமா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை நல்ல பொண்டாட்டி குட் வைஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படியெல்லாம் க்வெஸ்சன் கேட்குறீங்களே. ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, அதுக்கப்புறம் மாம். ஆ, ஃபஸ்ட்டு வைஃபாக, நல்ல வைஃபாக இருந்தால் தானே நல்ல ஒரு அம்மா ஆக முடியும். ஓகே, ஸோ குட் வைஃப் அப்புறம் குட் மாம். ஆ, ஒரு டிப்பிக்கல் டேயில் நீங்கள் ஜீன்ஸ் போட்டுருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லை சாரியில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? மோஸ்ட்லி எனக்கு ஜீன் தான் கம்ஃபர்டபுள், ஆனால் வந்து என்ன சொல்கிறது, திடீர்னு நம்ம வந்து அலங்காரமாக இருக்கணும் அப்படின்னா சாரி. ஆக்சுவல் சாரி. ஆயிஷாவுக்கு நிறைய செலவு பண்ணுற பழக்கமா இல்லை சேமிக்கிற பழக்கமா? செலவு. எந்த விஷயத்துக்கு நிறைய மாதம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி மால்ஸ்க்கு போனாலே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு என் கதை. எல்லாத்தையும் வாங்கிடுவோம், கண்டது எல்லாத்தையும். மோஸ்ட்லி நான் ட்ரெஸ்ஸு கட்டிட்டு. ஆயிஷா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம்லையா இல்லை ஃபேஸ்புக்லையா? ஃபேஸ்புக்கில் எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. சரி, அப்போ இன்ஸ்டாகிராம்லையா இல்லை டிக்டாக்லையா? ஆக்சுவலி டிக்டாக் இருக்கிற டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ டிக்டாக் போச்சோ, இப்போ ரீல்ஸுக்கு நான் இப்போ தான் வந்து அந்த கம்ஃபர்ட் இப்போ தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரீல்ஸுக்கு நான் ரொம்ப வரல. ஷார்ட் ரெடியா?
ஷார்ட் ரெடி. ஓகே, தேங்க்யூ சோ மச், பாய் பாய்.